விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாத்தினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவர் அந்த ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் என்ன நான் ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு உண்மையிலே கொடுமை பார்த்தேனே அவர் ரொம்ப ரியலி சாரி சார் ஆக்சுவலி வந்து எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற படங்களாக தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்படி இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சார்பட்டா படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சாரை நான் பா பார்த்ததில்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்கிறது அது மா மாற்றிக்கிற விதம் இருக்குது இல்லை இப்போது ஐ படத்தில் வந்து ஒரு சின்ன போஷன் தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் கிறிஸ்டியன் பல் மாதிரி ஒருத்தர் வந்து ஒல்லி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது நான் யோசிச்சேன் ஏன்னா விக்ரம் சார் மாதிரி ஆட்கள்லாம் முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது அவர் கேட்கணும் அவர் கேட்பாரா ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு ரீசன்ட்லாம் நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதினதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணார்னா என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நான் யோசித்தேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூரியனாகிட்ட நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னால் நான் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்க பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னார்ன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவ்வாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியாக சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்னேன் நான் ஆனால் அந்த கதையை வந்து எனக்கு என்னோட ஆத்மாவுக்குள்ளேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்லருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ ஏன்னா என்னுடைய உலகத்திலிருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து ஒத்துக்குன உடனே உண்மையிலே வந்து ஒரு பெரிய சவால் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆற்றுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த இந்த கதாபாத்திரங்களில் வந்து கதாபாத்திரமாக மாக்க மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசித்தேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை என் என்கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்பெறவன் அண்ணா இவங்க கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து இந்த தினகர் இருக்கான் அவன் வந்து ஏன்டா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறலாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுற ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போப்பது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்தில் நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க எல்லாருமே தான் அண்ட் வெரி கான்ஃபிடாக இருந்தது அந்த கான்ஃபிடண்ட்டோட தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ள போனேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமாக ஈஸியாக மாத்தினார் என்ன செட்டில் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்கலானா வந்து அப்படி நின்னார் அவரு அண்ட் ஒரு காடையனாக வந்து நின்னார் இட் இஸ் நாட் அ ஈஸி அ வெரி டைம் ஒரு காடையன் அதாவது தங்களான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடேன் இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்போ வந்து காடையனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோடய ஸ்டேஜிங்கு இது எல்லாமே அண்டு படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தார் ஒரு பெரிய பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் அந்த படத்தை வந்து அவர் நடிக்கிறப்போல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஹேண்டில் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிற வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்ணுறது நடிக்க வைக்கிறது அவர் நம்ம சொல்றத கேட்குறது இப்போ அவரே சில விஷயங்கள் சொல்லுவார் ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்வார் எனக்கு என்ன பண்ணணுன்னா வந்து அப்படி கேட்டார்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன் சார் வேணா சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ என் ஒரு புடிவாதம் தான் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு அண்ட் வந்து படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன் அவர் வந்து வேறு ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார் அப்போ போயிட்டு கேட்டேன் சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார் நீங்கள் வரீங்களாண்ணா உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவர் ஒன்று என்னன்னா ரிப்போ உடைஞ்சிருச்சு அவருக்கு அவர் ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம் எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துப்பேன் நானே அவரை நேராகவே பார்க்க மாட்டேன் மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் நான் நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குஞ்சுப்போ பசங்களை யாராவது கூப்பிடுவேன் இங்கே வாங்கடா அப்படின்னு அவருக்கு எது ஆச்சா கிட்டே போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது கிட்ட போவாங்க அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார் சொன்னேன் சார் ஒரே ஒன் மோர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலேயே கொடுமை பார்த்தனேன் அவர் ரொம்ப ரியலி சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை எப்படியாவது கொண்டு கொண்டோன்றது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான்